அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஒரு ரெசிபி, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்ல போகிறேன். அது தேங்காய் அரிசி பர்பி. அது எப்படின்ற தேவையான இன்க்ரீடியன்ஸ், இப்போது இது வந்து 1/4 ஆஃப் தி கப், இதுதான் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி மாவு, அதே அளவு ஒரு கப் தேங்காய் பூ, இதே கப்பில் 2 கப் சுகர், சிறிதளவு ஏலம், ஏலத்தூள், சிறிதளவு ரோஸ் எசன்ஸ், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ், கொஞ்சம் வறுப்பதற்கு கொஞ்சம் நெய். இப்போது ஃபஸ்ட்டு அரிசி மாவை நெய் விட்டு வறுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரிசி மாவை வறுக்கும். அரிசி மாவு வறுத்தாச்சு. இப்போ அரிசி மாவு வறுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பூ போட்டு வறுக்கணும். தேங்காய் பூவை தனியாக எடுத்து வச்சுக்கோ. கலந்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதில் போட்டு வாணலி சட்டியில் போட்டு கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, மிதக்கிற அளவுக்கு தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு அந்த தண்ணி சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசுக்கு தட்டணும். தட்டும்போது வாசனை பொருள் போட்டுட்டு தேங்காய் அப்புறம் அரிசி மாவு போட்டு நல்லா கிளறி திறந்து வரும்போது நெய் தடவின கட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நெய் தடவின கட்டியில் கீரல் போட்டுட்டா இதுதான் தேங்காய் அரிசி பஜ்ஜி. இது ரொம்ப எளிமையான ஒரு ஸ்நாக்ஸை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடலாம். ஹெல்த்தியானது, அவங்க குழந்தைகளுக்கு இது எந்த பாதிப்பும் ஏற்படாது. அரிசி மாவும் தேங்காவும் ஒரு நல்ல ஒரு நெய், இதெல்லாம் ரொம்ப திட்டமாகவே அளவாக சேர்த்துருக்கோம், அதனால் பயப்படாமல் கொடுக்கலாம். இந்த மாதிரி வீட்டு ஸ்வீட்ஸை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப அதீத நெய், டால்டா, இதை டிரான்ஸ்பர்ட் நிறைய உள்ள மாதிரி செஞ்சுருக்க ஸ்வீட்ஸ் கடையில் விற்கிறது வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதர் இன்ஃபெக்ஷன், நம்ம ப்யூர் இன்க்ரீடியன்ஸு சுகர்லாம் நல்லா யூஸ் பண்ணுறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஃப்ளேவருக்கு வந்து இதில் ஏலப்பொடியும் ரோஸ் எசன்ஸும் சேர்க்குறேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம், அதர் ஃப்ளேவரில் எசன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் கேசரி பவுடர் மட்டும் கூட போட்டுக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப வேணாம்னா. அது மாதிரி ஃப்ளேவர் வந்து நம்ம விருப்பத்துக்கு செய்யலாம். நான் இந்த ஸ்வீட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப மினிமம் குவான்டிட்டி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி, 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தேங்காய் அரிசி மாவு, 1/4 கப் தேங்காய், ஒரு சின்ன கப் அதே 1/4 கப்பில் 2 பங்கு சர்க்கரை, இந்த மாதிரி ரொம்ப மினிமம் குவான்டிட்டி மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு 2 பேர் ஒரு நான் சின்ன குழந்தைங்க, 2 குழந்தைங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு போதும். மெம்பர்ஸ் கூடும்போது நீங்கள் இதே ரேஷியோவை கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அதை கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே அடுப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த வாசனை பொருள் ஏலம் போட்டுட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை.
இந்த எசன்ஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த எசன்ஸ். மற்றபடி இது ஒரு ரோஸ் எசன்ஸ் ஒரு ஃப்ளேவர் வரும், பட் அதை விட இது வந்து எசன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க போடாமையும் இருக்கலாம். ஏலம் போட்டுட்டு அடுத்தாப்புல கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டுட்டேன், அது ஒரு கொழி வந்த பிறகு அடுத்தாப்புல அது வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு, இந்த வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு போட்டு கிளம்ப. இது ஒரு கொதி வந்த உடனே அரிசி மாவு போடுவோம். நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்துருக்கிறதுனால இதில் வந்து கட்டிகள் தட்டுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது. இது கொஞ்சம் அரிசி மாவு போட்ட உடனே கொஞ்சம் அதிகமாக வேகமாக எல்லாம் சர்வ் பண்ணிடும். சர்க்கரை தண்ணியெல்லாம் பார்க்கணும். இப்போ நல்லா கெட்டிப்பட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலி பதம் வந்த உடனே எடுத்து நெய் தடவணும் பிளேட்டில். நெய் தடவணும் பிளேட்டை ரெடியாக வச்சுக்கணும், அதில் கொட்டிட வேண்டும். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ரொம்ப அதிகம் வேண்டாம், மைல்டாகவே கொடுப்போன்னா இந்த 2 பங்கு சர்க்கரைக்கு குறைச்சிட்டு 1.5 பங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ கூட அது இன்னுமே கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாகவும் நல்லா ஃப்ளேவராகும். சட்டியில் ஒட்டாமல் நல்லா திறந்து இந்த பதத்துக்கு நல்லா சட்டியில் ஒட்டாமல் வர பதம் வந்துருச்சு. இப்போ இந்த படத்தில் நம்ம நெய் தடவி தட்டை ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி பதம், இந்த பதம் தான் முக்கியமானது. இதை வந்த உடனே இப்படி நல்லா கெட்டியாக கொஞ்சம் நம்ம களி செய்கிற பாம்புக்கு வந்துடும். கட்டியில் தன்னாலே அதை ஒட்டாது, இப்படி ஒட்டாமல் திரண்டு வரும். இப்படி திரண்டு வரும்போது அதை எடுத்து நம்ம நெய் தடவணும் பிளேட்டில் கொட்டிடணும். நெய் தடவ ஸ்பூன் வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு ஓரளவுக்கு அந்த சூடு இதாகி அது கொஞ்சம் நல்லா இறுகு பதம் வந்ததில்ல, கத்தியில் நெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு திருப்பி ஆற விடணும். கலர்ஃபுல்லான பர்பி தயார். நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் பிளேட்லேருந்து கீழே அடியில் கத்தி கொடுத்து எடுத்தால் நீட்டாக வந்துடும். இதுதான் பர்பி. நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.